உங்களில் நிறைய பேர் நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் வாட்சஸ் வச்சுருப்பீங்க. ஆனால் மோஸ்ட்டாக எல்லா வாட்ச் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை கிளாக் கம்பெனியாக இருக்கட்டும், அதில் டைம் காட்டும் போது பார்த்தீங்கன்னா 10:10 அந்த 10:10 அப்படின்ற டைமை தான் காட்டுறாங்க. அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுனா இப்போவே கமெண்ட் பண்ணிடுங்க. ஆப்ஷன் சொன்னவாட்டி கமெண்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது? அதுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணால் தான் மாஸ். நான் உங்கள் வீட்டு பிள்ளைகிரி, அண்ட் இது நம்ம ஷோ எல்கேஜி. மோஸ்ட்டாக நிறைய வாட்ச் கம்பெனிஸில் ஏன் அந்த 10:10 அப்படின்ற டைமை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் க்வெஸ்சன். உங்களுக்கான 4 ஆப்ஷன்ஸ் இதோ. ஆப்ஷன் ஏ, வாட்சில் இருக்க டீட்டெயில்ஸை கிளியராக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆப்ஷன் பி, அக்டோபர் 10 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வாட்சஸ், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஆப்ஷன் சி, ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி அந்த ஆட்டம் பாம் போட்ட டைமிங்ஸ் 10:10 அதனால். ஆப்ஷன் டி, ஒரு பிரசிடெண்ட்டோட அசாசினேஷன் டைம் அது குறிக்குது அதனால். இந்த 4 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், செக் பண்ணிடுவோம். நார்த் ஸ்டார்ம் அப்படின்றவர் தான் நேஷனல் வாட்ச் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ எவ்ரி June 19, அதுவும் 2017 தான் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எதற்காக அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் டிசைன் ஆஃப் வாட்ச் மேக்கிங்கை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் பர்பஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வாட்சஸ் அப்படின்ற ஒரு நாள் கிடையவே கிடையாது, யாரும் அதை செலிப்ரேட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங். பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் அண்ட் ஜான் எஃப் கெனடி இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே அசாசினேட் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்கள அசாசினேட் பண்ணப்பட்ட டைம், லைக் ஷூட் பண்ண டைமாக இருக்கட்டும் இல்லை டைம் ஆஃப் டெத்தாக இருக்கட்டும், அதை தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அது மட்டும் இல்லை, அமெரிக்கன் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டை லீட் பண்ணார் இல்லையா மார்ட்டின் லூதர் கிங், அவரும் சுடப்பட்ட டைமோ இல்லை இறந்த டைமோ தான் இது குறிக்குதுன்னு ஏகப்பட்ட மித்ஸ் இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே உண்மை கிடையாது. இவங்க மூணு பேருமே சுடப்பட்ட டைம் ஆகட்டும் அவங்க இறந்த டைம் ஆகட்டும் எதுவுமே 10:10 கிடையாது, எல்லாமே வேறு வேறு டைம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். World War II எண்ட் ஆகிற டைமில் தான் ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற அந்த ரெண்டு ஆட்டம் பாம்பும் ஜப்பான் மேலே போடப்பட்டுச்சு. அது போடப்பட்ட டேட் அண்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹிரோஷிமா August 6 8:30 போட்டிருக்காங்க, நாகசாகி August 9 11 அளவில் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே அந்த 10:10 அப்படின்ற டைம் எங்கேயுமே வரல. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ராங். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். என்றைக்குமே ஒரு கம்பெனியோட பிராண்டாக இருக்கட்டும் லோகோவாக இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 12 அப்படின்ற நம்பருக்கு கீழே தான் இருக்கும். ஸோ கரெக்டாக 10:10 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ அந்த பிராண்ட் அண்ட் லோகோ டீட்டெயில்ஸ் கிளியராக தெரியும் அப்படின்றதுனால தான். ஏன் 10:10 வச்சா தான் சிமெட்ரியா, 3:9 வச்சா கூட சிமெட்ரிக்கலாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் நிறைய வாட்சஸில் 3 நம்பருக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், டேட்டோ மந்த்தோ மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சா அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால தான். சரி, 3:9 வேணாம், 4:8 வெயி அதுவும் சிமெட்ரிக்கல் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்படி தான் டைமெக்ஸ் வாட்சஸ் அது மாதிரி வச்சாங்க. ஆனால் 4:8 வைக்கும் போது அது ஒரு சேட் ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி தெரியுது. சைக்கலாஜிக்கலாக இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 4:8 அப்படின்றத மாற்றி 10:10 அப்படின்ற சிம்பிள்லேயே வைக்கிறாங்க. ஸோ இது சைக்கலாஜிக்கலாகவும் பார்க்குறாங்க. ஸோ வாட்சோடைய டயல் ரொம்ப கிளியராக தெரியணும், அதே மாதிரி ஒரு ஏஸ்தெட்டிக் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் 10:10 அப்படின்ற டைமை நிறைய வாட்ச் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ எல்லா வாட்ச் கம்பெனியும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுதானா, கண்டிப்பாக கிடையாது. சில கம்பெனிஸ் எக்ஸப்ஷன்ஸில் பண்ணுது. கிரஹாம் ஸ்வாட்ஃபிஷ் வாட்சஸ் அப்படின்றவங்க 4:36 அப்படின்ற டைமை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாட்சில் 10:10 வச்சா அவங்களோட எம்ப்ளம் வந்து மறைக்கப்படும், அதனால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக 4:36 அப்படின்ற டைமை தான் அந்த கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி பெர்மிகியானி வாட்சஸ் அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, 7:08 அப்படின்றத தான் அவங்க வாட்சஸில் டைமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதற்கு காரணம் என்னென்னா, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பெர்மிகியானி இருக்கார் இல்லையா, அவரோட பிறந்த நேரம் அது. இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்க்குறது இல்லை, ஆனால் மெஜாரிட்டி கம்பெனிஸ் இந்த 10:10 அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் நம்ம சொன்னது தான். சின்ன வயசுலேருந்தே இந்த 10:10 அப்படின்ற டைமை ஏகப்பட்ட ஆட்ஸில் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதை பற்றி நான் யோசிச்சதே இல்லை ப்ரோ அப்படின்னு இருந்தாலும் சரி, ப்ரோ இதை பற்றி நான் தேடி பார்த்தேன் ஆனால் வேற என்னமோ காரணம்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்கள் வீட்டு பிள்ளை கிரி.